பிரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனத்தை நாம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பங்கேற்கின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. என்ன ஒரு அருமையான வாக்குத்த வசனம்! ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய வாக்குத்த வசனம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார். இந்த நாளுக்குரிய கேள்வி, மார்க் எழுதின நற்செய்தி நூல் 4:14. இந்த பரிசுத்த மார்க்கு 4 நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா, இயேசுவானவர் சொன்ன அநேக மிகச்சிறந்த கதைகளிலே ஒரு அருமையான ஒரு கதை, விதைக்கிறவனை பற்றிய ஒரு கதை. மிக எளிமையான அருமையான ஒரு கதைங்க. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு அழகான கதையை சொல்கிறார். இந்த கதையில் இருக்கின்ற ஒரு வசனத்தை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. நீங்கள் மார்க்கு 4:14 ஆன்சராக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். இந்த அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. வாசிட்டு மார்க்கு 4:14 நீங்கள் ஒரு விடையாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே பிறந்த நாள் காணுகின்ற அன்பு உள்ளங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அதே போல் திருமண நாள் காணுகின்ற தம்பதியரை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இந்த மாதத்திற்குரிய யோசுவா 50 கேள்விகளுக்கான பதில்களை நீங்கள் அனுப்புனீங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் தான், நீங்கள் அனுப்புவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அநேகர் நீங்கள் அனுப்புகிறீங்க. என்னென்னா, அந்த நீங்கள் அனுப்புகிற இமேஜினுடைய குவாலிட்டி, அந்த லெட்டர்ஸை படிக்க முடியாமல் இருக்கிறது. ஆகையினால நீங்கள் மறக்காமல் அதை படிக்கிற வண்ணமாக அந்த இமேஜை ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியாது கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் அந்த ஆன்சர் ஷீட்டில் உங்களுடைய பேரை நீங்கள் மறக்காமல் நீங்கள் பதிவு செய்யுங்கள். உங்கள் பேர் அல்லது மற்றும் உங்களுடைய விலாசம். ஏன்னா நீங்கள் அனுப்புகிறீங்க, நம்பர்ஸ் மட்டும் போட்டு அனுப்புகிறீங்க, உங்களுடைய நேம்ஸ் வந்து எங்களால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. இப்போ ரெகுலராக நீங்கள் அனுப்புகிறவங்களுடைய பேர்கள் வந்து எங்கிட்ட இருக்குது. புதிதாக அனுப்புகிறவர்கள் வந்து நீங்கள் வந்து அதை மறக்காமல் நினைவில் வைத்துக்கொள்ள முடியாது கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு இன்னொரு புதிய கேள்வியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன். நாளை சந்திப்போமா?